तेरे का पहाड़े आमें। मासी रोजन दोहित रोजन तेरे के बोली कि दुनिया के माने जाम ये रोज आलेख बतावे। Thank you.
தலையிலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வந்த இஸ்ரேல் மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இறைவனை போற்றி பாடினர். இன்று தனது ஒரே மகனின் அப்புகழறியை கேட்டு இறைவனை துதிப்போம். விண்ணக தூதரனே மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக, மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக, முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்ததென உணர்வதாக, இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூறுவதாக, எனவே மக்கள் அனைவரின் பேரொலியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக, எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே, திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்திலே முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடந்து கடக்க செய்தது இந்த இரவிலே தான். நெருப்புத்தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலே தான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும்
இந்த இரவிலே தான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததாலே பயனும் இல்லையே. நீரம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயரற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விட்டு எரியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்கு உரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்கு உரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உமை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுத்திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவே தான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். அனைவரும் மெழுகுத்திரிகளை அணைத்துக் கொள்வோம். இப்போது பாஸ்கா திருவிழுப்பின் இரண்டாம் பகுதியாகிய இறைவாக்கு வழிபாடு தொடங்குகின்றது. பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வாசகங்கள் வாசிக்கப்படும். இந்த வாசகங்கள் அனைத்தும் மீட்பின் வரலாற்றிலே இறைவன் செய்த வல்ல செயல்களை பட்டியலிடுகின்றன. இறைவாத்தை வழிபாட்டுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் வண்ணமாக ஜெபிக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழுப்பை சிறப்புடன் கொண்டாடி தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறைவார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும்
இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்வாராக. ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த அழகிய உலகை படைத்த இறைவன் தனது படைப்பின் சிகரமாக மனிதரை படைக்கிறார். அவனை தனது சாயலிலும் உருவிலுமாக படைக்கிறார். இவ்வாறு தனது படைப்பு செயல் வழியாக மனிதரோடும் உலகோடும் அன்புறவு கொள்ளும் ஆற்றல் மிகு இறைவனை தொடக்க நூல் வாசகத்தின் வழியாக சென்று சந்திப்போம். பாருங்கள், கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 முதல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 2 வரை. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழ் உள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண் உலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார்.
கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்போது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும், பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகம், மண்ணுலகம், அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, ஆண்டவரே என் நிறைவா, நீரே துணை உயர்ந்தவர், மாண்பும் மகத்துவம் நீ அணிந்திருக்கின்றே. ஆவியை வீடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியை நீரடித்தளத்தின் மேல் அமைத்தீ, அது என்னாலும் அசையவே அசையாது. கடல்களை அதற்கு உடையன தந்திருக்கிறீ, வெள்ளப்பெருக்கு மலைகளையும் மூடியிருக்கும் அடி செய்தி. உமது ஆவியை விடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். நீரூற்றுக்கள்
பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறே. அலைகளிடையே அவைகளை ஓட செய்கின்றே. அவற்றின் அருகே வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன. மரக்கிளைகளிடையே இன்னிசை போகின்றன. உமது ஆவியை வீடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பி தருளும். உமது ஆவியை வீடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பி தருளும். ஆறுகளாய் பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறே. அலைகளிடையே அவைகளை ஓட செய். ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, அனைத்தையும் ஞானத்தோடு செய்து முடித்தீ. உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகம் நெஞ்சே ஆண்டவரே, நீ வாழ்த்துவாயாக. உமது ஆவியை வீடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுக்கி தருளும். உமது ஆவியை வீடு தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுக்கி தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியினார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதனை கண்டு உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். தான் தவமிருந்து பெற்றெடுத்த தன் பிள்ளை துன்பப்படுவதை எந்த தாயும் விரும்ப மாட்டாள். இவ்வாறிருக்க தன் மக்கள் துன்பப்படுவதை மட்டும் இறைவன் அனுமதிப்பாரா என்ன? ஒருபோதும் இல்லை. கொடிய எதிரியின் கையிலிருந்து பாமர மற்றும் ஏழை எளிய மக்களை விடுவிக்கும் கதாநாயகன் போன்று பாரவோன் என்னும் கொடிய எதிரியை அழித்து செங்கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்த யாவே இறைவனின் வல்லமையை வாசகம் விவரிக்கின்றது. கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 15, அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து
முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழக்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ராயலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரல் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சு எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரல் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்கு துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரல் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சோறாக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியரின் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்திற்கு எதிராக ஆண்டவர் கைவண்ணம் காட்டிய செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பராய் அவரே துணையும் காவலுமாய்.
இறைவன் எனக்கு இவர் தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவே. மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மர் காலத்தில் ஆத்தியாரின் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரே பார்வோம் என் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பு அளிக்கும் நேரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் அபிரகாமிய மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்குரிய மேன்மேன்மை அடைய அவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே அனைவரும். இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்து வழிநடத்திய உண்மை கடவுளை மறந்து சிலைகளுக்கு வழிபாடு செலுத்தினர். இதயம் மங்கி அவர்கள் பொய் தெய்வத்தின் வழிபாட்டுக்கு அடிமைகளாகி போனார்கள். அதன் விளைவாக அவர்கள் அடிமைகளாக பல நாடுகளுக்கு சிதறி போயினர். அசுத்தமாகி போன அவர்களை கடவுள் எவ்வாறு பரிசுத்தத்திற்கு கடந்து வர செய்தார் என்றும், சீர்கெட்ட அவர்களை கல்லிதயத்தை மாற்றி புதிய இதயத்தை கொடுத்தார் என்றும் இறைவாக்கினர் எசேக்கியேலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளாக தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுன்று போயினர். அவர்களின் நடத்திக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ராயல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து
நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளுக்கிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கலை மாநீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போறைவாயினம் மறவாது உன்னை இறைவாயினம் மறவாது உன்னை ஏங்கிய நாடி வருகின்றது Yeah.
மக்களின் கூட்டத்தோடு வீழாவில் கலந்தேனே. இதோ ஆண்டவரின் உயிர்ப்பின் நேரம். 40 நாட்கள் நமது செவிகள் கேட்டிடாத உன்னதங்களிலே கீதத்தை மன்றாடுவோமாக. இறைவா என்று மாறாத ஆற்றல நலியான ஒளியமானவரே, வியத்தகாருள் அடல் மாகிய திருவை முழுவதையும் கண்ணுடன் கண்ணோக்கிறளோ. முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதர் மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேற செய்தளும். வீழ்ச்சியற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்கப்படுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கி அனைத்தும் அவர் வழியாக முழுமை அடைவதும் உலகம் கண்டு உணர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது உன்னதங்களின் கீதத்தை நாம் ஆனந்தமாய் பாடுவோம். ஆலய பீடமானது அலங்கரிக்கப்படுகிறது. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுத உலகினோட்டு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாற்றிப்படுத்துகின்றோ. உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரத்தமாயிரும் உலகின்
இன்றைய பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற நாம் எதிலிருந்து கடந்து வர வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் பாரவோனுக்கு அடிமைகளாக இருந்ததை போன்று நாமும் சில நேரங்களில் நம் பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்திலிருந்து நிலைவாழ்வுக்கு கடந்து வர நம் சொந்த முயற்சி மட்டும் போதாது. எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், கிறிஸ்துவோடு இணைந்து இறப்போம், அவரோடு நிலைவாழ்வுக்கு கடந்து செல்வோம். வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேலினத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலை நிறுத்தியது. ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவருடைய ஆறும் செயல்களை பறைசாற்றுவேன். புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு மூளை கல்லாயிற்று. ஆண்டவர் செயலிலே நாம் கண்களுக்கு வியப்பாய் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளிவீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், மூன்றாம் நாளில் உயிர் தேட வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பதினோருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மக்தலா மரியா, யோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும்
அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திரு தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திரு தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்தவை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துகளையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். I wish you all a very happy Easter. இந்த இரவானது புனிதமான இரவாக இருக்கிறது. எந்த இரவானது ஒளி நிறைந்த இரவாக இருக்கிறது. இந்த நேரமானது அருளால் நிரப்பப்பட்ட நேரமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கின்றார் என்ற அந்த உணவானது நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. பாஸ்கா பெருவிழா ஒளியினுடைய விழாவாக, மகிழ்ச்சியினுடைய விழாவாக, நம்பிக்கையினுடைய விழாவாக அமைகிறது. இன்றைய திருவிழிப்பாட்டை ஒளியின் விழாவாக நாம் தொடங்கினோம். இதோ நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா திரியானது மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார். உலகத்தின் ஒளியாக இருக்கின்றார். அவருடைய ஒளியிலே நாம் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று நமக்கு கிறிஸ்து ஒளியாக அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த நல்லாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்விலே அவருடைய பாடுகள், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய மகிமையான உயிர்ப்பு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக, மையமாக, உச்சக்கட்டமாக இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். நான்கு நற்செய்தியாளர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள், அவருடைய பணிகள் ஆகியவை பற்றி தங்களுக்கே உரிய முறையிலே எழுதியிருக்கின்றார்கள், நமக்கு அளித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை பற்றியும், அவருடைய மரணத்தை பற்றியும், அவருடைய மகிமையான உயிர்ப்பை பற்றியும் ஏறக்குறைய ஒரே அளவிலே அவர்கள் நமக்கு நற்செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள். இயேசுனுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமானது அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய மகிமையான உயிர்ப்பு. இறை மக்களாகிய நாம் எல்லோரும் இவ்வாறு நம்முடைய பேராலயத்தில் அமர்ந்திருக்கணும் என்றால் மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிய உறவினாலும் தொடர்பினாலும் என்று உணர்ந்து இந்த நேரத்திலே மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒளி விழாவாகிய தொடங்கிய இந்த இறைவனுடைய திருவழிபாடானது இறைவார்த்தை வழிபாடாக நமக்கு தனிப்பட்ட முறையிலே இறைவார்த்தையை அளிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஒளிமிக்க வார்த்தையாக, அருள் நிறைந்த வார்த்தையாக நமக்கு வழங்கப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரிலே நமக்கு உணவாக இருக்கின்றார். இறைவார்த்தையிலே நமக்கு ஒளியாக இருக்கின்றார். இன்றைய தினம் நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் ஆழ்ந்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றன.
கடவுள் எவ்வளவு வல்லமை மிக்கவர், ஞானம் நிறைந்தவர், அவர் அனைத்தையும் எவ்வாறு ஞானத்துடன் செயலாற்றுகின்றார் என்பதை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். பலமுறை நாம் வாசித்திருக்கின்றோம், வாசிக்க கேட்டிருக்கின்றோம். இந்த உலகில் உள்ள அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டவை. வெண்ணிலம் மண்ணிலம் உள்ள அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டவை என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறது. கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார், பெருமிதம் கொள்கின்றார். தம்முடைய படைப்பானது நன்றாக இருக்கிறது என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். படைப்பின் சிகரமாக மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கின்றார். மற்ற படைப்புகளைப் போலன்று மனித படைப்பானது ஒரு சிறப்பான இடத்திலே வைக்கப்படுகிறது. கடவுள் என்னுடைய சாயலிலும் பாவனையிலும் மனிதனை படைப்பேன் என்று மனிதனை தனிப்பட்ட முறையிலே படைக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய மாண்பானது கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட வரமாக மனிதனுக்கு அருளப்படுகிறது. எங்கு எங்கு மனிதர்களை நாம் பார்க்கின்றோமோ அங்கு இறை சாயலை பார்க்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். மனிதனை பார்ப்பது மனிதனை படைத்த இறைவனை பார்ப்பது போலவே இருக்க வேண்டும். படைப்பிற்கெல்லாம் சிகரமாக படைக்கப்பட்ட மனிதன் பரமனுக்கு என்று படைக்கப்பட்டவன் என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனோ இறைவனுக்காக. எனவே படைப்பை மனிதன் தனிப்பட்ட முறையிலேயே பயன்படுத்தி, சரியான முறையிலே பயன்படுத்தி, படைப்பை ஆண்டு நடத்தி கடவுளை மாட்சிமைப்படுத்த மனிதன் தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றான். மனிதனுடைய மாண்பு, நம்முடைய மாண்பானது கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட கொடையாக நமக்கு மனித குலத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது. மனிதர்களாய் இருப்பதை நினைத்து இன்று நாம் தனிப்பட்ட முறையிலே மகிழ்ச்சி அடையவும் கடவுளுக்கு நன்றி கூறவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். தேவனாய் ஆண்டவர் தமக்கென்று இஸ்ராயேல் மக்களை தேர்ந்து கொள்கின்றார். எகிப்தனுடைய அடிமை நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுடைய அழுகுரலை கடவுள் கேட்கின்றார். அவருடைய துன்பங்களையெல்லாம் பார்க்கின்றார். அவர்கள் மீது மனமிருங்குகின்றார். மோயேசனின் வழியாக அவர்களை தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வருகின்றார்கள். இவ்வாறு அந்நிய நாட்டிலிருந்து சொந்த நாட்டிற்கும் அடிமை நிலையிலிருந்து உரிமை நிலைக்கும் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். மோயேசனுடைய தலைமையிலே இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து செல்கின்றார்கள். செங்கடலை கடந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வானது இங்கு அமர்ந்திருக்க இறை மக்கள் நம்முடைய வாழ்விலே நிகழ்ந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. திருமுழுக்க நம் அரிசானத்தின் வழியாக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பாவத்திற்கும் பசாசி நமனித்தனத்திற்கும் மறிக்கின்றோம். இயேசுவோடு நாம் அடக்கம் செய்யப்படுகின்றோம், அவரோடு உயிர்த்தெழுகின்றோம் என்ற ஒரு உண்மையை நமக்கு இது முன் உணர்த்துகின்றது. மூன்றாவது வாசகமானது எசேக்கியேல் ஆகமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகம். இன்றைய பாஸ்கா பெருவிழாவினுடைய ஒரு சிறப்பான அருளை நமக்கு அது அளிக்க விரும்புகிறது. உங்கள் மேல் நான் தூய நீரை தெளிப்பேன், உங்களுடைய அழுக்குகளையெல்லாம் உங்களிடமிருந்து அகற்றுவேன், உங்களுக்கு ஒரு புதிய இதத்தை கொடுப்பேன், என் ஆவியை உங்கள் மீது புகச் செய்வேன் என்று தேவனாய ஆண்டவர் கூறுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா விழாவானது கடந்து செல்லும் விழாவாக அமைகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலே பாஸ்கா விழாவை கொண்டாடிய விதமானது சமரியனுடைய இரத்தமானது எந்தெந்த வீட்டினுடைய கதவு நிலைகளில மேல் சட்டத்திலும் தடவப்பட்டு இருந்ததோ அந்த இரத்தத்தை கண்டு இறைவனுடைய தேவதூதன் கடந்து சென்றார். இறைவன் கடந்து சென்றார். சமரியனுடைய இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட இறை மக்கள் நாம் எல்லோரும் கடந்து சென்றிருக்கின்றோம். பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அடிமை நிலையிலிருந்து உரிமை நிலைக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். கல்லான இதயம் கொண்ட இறை மக்கள் நாம் எல்லோரும் அன்பு நிறைந்த உணர்ச்சி மிக்க மக்களை மையப்படுத்தி அக்கறை கொண்ட உள்ளம் கொண்டவர்களாக இருக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு புதிய உள்ளம் கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். பாஸ்கா விழாவானது கடந்து செல்ல நம்மை அழைக்கிறது.
எனவே புதிய பார்வையானது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த புதிய பார்வையானது இதோ நம் மத்தியிலே இருக்கக்கூடிய உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட முகத்திலே இருந்து வரக்கூடிய ஒளியிலே அந்த புதிய பார்வையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். புதிய பாதையிலே நடக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அந்த புதிய பாதையானது நற்செய்தி நமக்கு காட்டும் பாதையாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய படிப்பினர்படி வாழ்வதே அந்த புதிய பாதையாகும். இவ்வாறு கடவுளை அன்பு செய்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, மனிதர்களை அன்பு செய்து அவர்களுக்கு அன்பு படைவிடை புரிவது, இது நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டுமென்று இந்த பாஸ்கா பெருவிழாவானது நம்மை அழைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கின்றார். எனவே அவரை நாம் மாட்சிமைப்படுத்துகின்றோம். அல்லேலூயா என்று நாம் மகிழ்ச்சியோடு கீதத்தை பாடி ஆண்டவரை போற்றுகின்றோம். இன்றைய நிருபத்திலே புரித பவுலடியார் நமக்கு நம்முடைய வாழ்வினுடைய ஆழ்ந்த உண்மையை நமக்கு காட்டுகின்றார். கிறிஸ்த மக்களாகிய நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளமாக இருப்பது கிறிஸ்துவனுடைய வாழ்வு, அவரோடு நாம் இணைந்திருப்பது. திருமுழுக்கப்பட்ட இறைமக்கள் நாம் எல்லோரும் கிறிஸ்துவிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவை போல இருக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு என்னும் அரிசானமானது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக அமைகிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி போக்கப்படுகின்றன. மூவரு கடவுளுடைய அருள் உயிரானது நமக்கு அருளப்படுகிறது. எனவே இறைவனோடு தொடர்பு கொண்ட இறைமக்கள் நாம். கடவுளுக்கு நாம் எல்லோரும் அன்பு பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள். தூய ஆவியானவருக்கு உயிருள்ள ஆலயங்களாக நாம் இருக்கின்றோம். இவ்வாறு திருமுழுக்க என்னும் அரிசானத்தின் வழியாக நாம் அருமையான கொடையை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவருடைய மகிமையான உயிர்ப்பினுடைய பலனால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். மனித படைப்பானது கடவுளுடைய மாபெரும் செயலாக இருக்கிறது. ஆனால் அதைவிட என்ன மாபெரும் செயலாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய புதிய படைப்பாகும். யார் இயேசுவோடு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு புதிய படைப்பாக இருக்கின்றார்கள். எனவே இங்கே அப்படிருக்கும் இறை மக்கள் நாம் எல்லோரும் புதிய படைப்பாக இருக்க தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து அவரிலே வாழ்ந்து அவருக்காக வாழ்வது என்றால் அவருடைய நற்செய்தியினுடைய ஒளியிலே வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க தனிப்பட்ட முறையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவுக்காக வாழ்வது என்றால் இயேசுடைய நற்செய்தி மற்றவர்களுக்கு ஏந்தி செல்வதாகும். இயேசுவுக்காக வாழ்வது என்றால் அவருடைய பணி வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ்வதாகும். நாம் இயேசுனுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் இயேசுவை போல நம்முடைய வாழ்வானது அன்பு நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். ஏழ்மையும் எளிமையும் தூய்மையும் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். அர்ப்பண உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதத்தை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஏழை எளிய மக்களை வறுமையிலே வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இவர்களை நோக்கி சென்று உங்களுக்கு என்று நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறும் அளவுக்கு இயேசுனுடைய பணியை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு மற்றவர்களுக்கு தன்னுடைய அமைதியை கொடுக்கின்றார், மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமே நமக்கு மகிழ்ச்சியாக மன வலிமையாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதர சகோதரர்களே, பாஸ்கா பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே நாம் எல்லோரும் மூழ்கி இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியிலே நாம் புனிதமாக வாழ தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட நாம் எல்லோரும் இந்த பாஸ்கா பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு ஏந்தி செல்வோம். பாஸ்காவினுடைய ஒளியிலே வாழ்ந்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நாம் எல்லோரும் ஒளியின் மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரவின் மக்களாக அல்ல, இருளின் மக்களாக அல்ல, ஒளியின் மக்களாக இருக்க, பகலின் மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒளியின் மக்களாக பகலின் மக்களாக இருப்பது என்னவென்றால் அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக,
புதிய பார்வை கொண்டவர்களாக, புதிய பாதையிலே நடப்பவர்களாக, இயேசுவையும் இயேசுடைய மக்களையும் மையப்படுத்தி வாழ்வர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறைவார்த்தை கேட்ட நாம் எல்லோரும் கேட்ட இறைவார்த்தைப்படி நடப்பதாகும். இறைவார்த்தை கேட்பது என்றால் கேட்ட இறைவார்த்தையின்படி நடப்பதாகும். அன்னை கனிமரியாலும் இறைவார்த்தை கேட்டவர்கள், அதன்படி நடந்தவர்கள். புனித சூசியப்பர் இறைவார்த்தை கேட்டவர், அதன்படி நடந்தவர். புனிதர்கள் எல்லோரும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர்கள். நாம் அருட்சாதனங்களை பெறுகின்றோம். அருட்சாதனங்களை பெறும்போது தனிப்பட்ட அருளை பெறுகின்றோம். அந்த அருளையோடு நாம் பெறுவதோடு நின்று விடாமல் அந்த அருளுக்கு ஏற்றபடி நாம் புனிதமாக வாழ்ந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட ஆசிரியை பெறுவோம். அவருடைய நற்செய்தியை வாழ்ந்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம். இதோ நமத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா காலத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா திரியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறும் இந்த சொற்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும். உலகத்தின் ஒளியாக நான் இருக்கின்றேன், என்னை பின் செல்பவன் இருளிலே நடக்க மாட்டான், வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கின்றான். நீங்கள் உலகத்தின் ஒளியாக இருக்கின்றீர்கள், எழுந்திருங்கள், ஒளி வீசுங்கள் என்று மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியினுடைய ஒளியிலே வாழ்வோம், அதை மற்றவர்களுக்கு ஏந்தி செல்வோம். மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை கணவரியால் புனித சூசியப்பர் வழியாக உங்கள் எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளி வழிபாட்டோடு தொடங்கி இறைவார்த்தை வழிபாட்டை தியானித்து இப்போது இன்றைய வழிபாட்டின் மூன்றாம் பகுதியாகிய திருமுழுக்கு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இயேசு உலகிற்கு நமக்காக வந்து பாடுகள் பட்டு சாவை வென்று நமக்கு வாழ்வை பெற்று தந்தார். சில நேரங்களில் நாம் அந்த பரிசுத்த வாழ்விலிருந்து வழுக்கி விடுகின்றோம். எனவே இதோ இந்த திருமுழுக்கு வழிபாட்டிலே நமது திருமுழுக்கு நாம் புதுப்பித்து கொள்வோம். உயிர்த்த ஆண்டவரோடு நாமும் நமது பாவ வாழ்விலிருந்து உயிர்த்தெழுவோம் என்ற சிந்தனையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கி அருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புதுப்பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பெயர் பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. புனித
ஸ்நாபக அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சுசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதராயப்பரே சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித பலவேந்திரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மதலேன் மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித முடியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தியோக்கு ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லௌரேஞ்சியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பெர்பேத்துவா பெலிசித்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித ஆங்கேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அகுஸ்தீனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அத்தனாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மாத்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரே புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வியாணி மரிய அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சியானா கத்ரின் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அவிலா தெரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மனிதிலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, நித்திய மரணத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவ கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, நித்திய மரணத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவ கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, நித்திய மரணத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, நித்திய மரணத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, ஆவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டு, உயிருள்ள கடவுளின் திருமகனாகிய இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய் தருளும், கிறிஸ்துவே எங்களுக்கு
எனக்கு சேவிசாய் தருளும் கிறிஸ்துவே எங்களுக்கு சேவிசாய் தருளும் கிறிஸ்துவே தயவாய் சேவிசாய் தருளும் விசுவாசிகளின் மன்றாட்டு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதமான பெயரால் தூய ஆவியாருடைய தனிப்பட்ட துணையோடு புனித கண்ணவரியால் புனித சூசியப்பர் புனிதர்கள் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் திருச்சபடி அனைத்து தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும் குறிப்பாக திருச்சபடி நற்செய்தி அறிவிக்கும் மிக முக்கியமான பணிக்காகவும் நம்முடைய உயர்மறை மாவட்டம் மறைமாவட்டத்தில் இருக்க குருக்கள் திருமக்கள் இவருடைய புனிதமான சாட்சி வாழ்க்காகவும் நம்முடைய பேராலய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் இந்த நாட்களில் இந்த புனிதமான நிகழ்வுகளில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிய கருத்துக்களுக்காகவும் உலகத்திலும் இன்றைய நாட்டில் ஒற்றுமை சமாதான சிறப்பாக இருக்க வேண்டுமென்றும் இப்பொழுது மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் திரு தொண்டர்களுக்காக மன்றாடுகிறோம். நீங்கள் என் சாட்சிகள் என்ற உம் திருமகனின் வார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் உயிர்த்த ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாய் திகழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் பாரத நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்கள் சாதி, சமயம் மற்றும் மொழி என்னும் குறுகிய வட்டங்களுக்குள் தங்களை நிறுத்தி கொள்ளாமல் இந்த தடைகளையெல்லாம் கடந்து பரந்த மனதோடு எம் நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையை எமக்கு கொடையாக கொடுத்தவரே, நாங்கள் அனைவரும் உமது வளங்களை மதிக்காமல் உணவு, தண்ணீர் போன்றவற்றை பலமுறை வீணடித்திருக்கிறோம். எத்தனையோ மக்கள் இது போன்ற அடிப்படை வளங்கள் இல்லாமல் தவிக்கிறார்கள். இறைவா, உணவு, தண்ணீர் போன்ற வளங்களை வீணாக்காமல் பிறருக்கு உதவிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் வழங்கும் இறைவா, எம் பங்கில் அரசு பொது தேர்வு எழுதும் 10ஆம், 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் நல் முறையில் தேர்வுகளை எழுதவும் இளையோர் இளம்பெண்கள் அனைவரும் ஆண்டவரின் உயிர்ப்பு தந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து பிறர்க்கு உதவிக்கரம் நீட்டிடவும் தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, தேவையில் உழல்வோருக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். உம் அருளால் வளமோடும் மகிழ்வோடும் வாழ்கின்ற மக்கள் பிறருக்கு உதவிகரம் நீட்டி சமுதாயம் வளப்பெற உழைக்கும் நல்ல மனதை எல்லோருக்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக அமைதியுடன் மன்றாடுவோம். வானக தந்தையே, உம்முடைய திருநாம என்றென போற்றி புகழப்படுவதாக மகிமையோடு உயிர்த்தெழுந்த உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மக்கள் மீது நீர் வாரி வழங்க குறைகளுக்காக உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம், போற்றி புகழ்கின்றோம். மக்களுடைய தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இதோ உம்முடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வாதத்தில் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
உண்ட கரங்கள் பலியேற்றுடன் விரிகின்றன. அவர் துணையுடன் இருந்து தன்னை வழங்கிய இறைவன் ஒளியுடன் உயிர் தேழுந்தார். இங்கு பலியன தன்னை வழங்கிய சகோதரரே, நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல இறைவனாய தந்தைக்கு ஏற்றதாவுடைய ஜபையும் உங்கள் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவயணத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் ஒப்படுக்கும் காணிக்கைகளோடு இவருடைய மன்றாட்டுகளையும் ஏற்றமை வேண்டுகிறோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்கப்பட்டவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலைப்பாடு அருமிருந்தாய் அமைய வேண்டும் என்றே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இசிறப்பான இரவில் இம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான சம்மரி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Yeah.
கருவிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி வந்தாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தி அருளும். உம் அடியராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் தகுதியற்ற ஊழியனாய் எனக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தமவருக்காகவும் இப்புகழ்ச்சி பறையை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனித நடைமுறையுடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிமை மிக்க மரியாளையும் அவருடைய அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், ஆந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனூஸ், கிளிட்டூஸ், கிளேமெண்ட், சிக்ஸ்டூஸ், கொர்னேலியூஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டகோனூஸ், ஜான் பால், ஜோஸ், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேருபலன்களினாலும் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பிடுக்கும் இப்பலியை உளங்கணிந்து ஏற்றுள்ளமை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தரலும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கோட்டத்தில் நாங்களும் சேர்த்து கொள்ள கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கை புனிதப்படுத்தி உமக்கு ஒருமிடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்படுவதாகவும் வந்ததாகவும் இருக்கச் செய்தளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர்தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தன் தந்தையுமாய் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் எங்கள் ஆண்டவருமாய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைப்பாடு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லாத மீட்பளிக்கும் திருக்கண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கிறளும் நீதிமானாகிய ஊழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரிய மெல்கிசேதே உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் ஒழுங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானது உதர்வம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புரிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிய மருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியாறுகளையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இலைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென்று இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிறக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியார், அலெக்சாண்டர், மார்சிலினூஸ், பீட்டர், பெலிசித்தி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி ஓய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தோமக்கு ஊரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். பெயர்
ஆண்டவரே தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்ராய சிகரசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவதற்கு மடிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதிய ஒற்றுமை அளித்திருவீராக. என்ன வாண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோம். உலகில்
இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் தவ நாட்கள் நோன்பு நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டின் மிக முக்கியமான ஒரு காலம் பாஸ்கா காலம், ஆண்டவருடைய உயிர்ப்பை நினைவு கூறுகின்ற நேரம். எனவே ஆண்டவரின் உயிர்ப்பு நாள் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம் அனைவரின் சார்பிலும் மறைவரின் போது பேராயர் அவர்கள் நமக்கு வாழ்த்துக்களை கூறினார். இப்பொழுது நாம் அனைவர் சார்பிலும் அவருக்கு நம்முடைய உயிர்ப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். ஹாப்பி ஈஸ்டர் கிரேஸ். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். மூஞ்ச பார்த்து சொல்வோம். பாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவே எங்கள் மீது பொழிந்தருளா. எவ்வாறு பாஸ்கார்கள் அடையாளங்களால் நிறைவேற்ற நாங்கள் உமது பரிவிறக்கத்தால் உருமனப்பட்டிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவுடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவுடைய திருப்பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. சிறுபெற தலைவனது ஜபையுங்கள். எல்லாமல்ல இறைவன், இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்தில் இருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் அனைவரும் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவே உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.